இன்று பிறந்தநாள் காணும் கமல் எனும் மகா நடிகனுக்கு மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். கமல்ஹாசன் ஒரு புகழ்பெற்ற இந்திய திரைப்பட நடிகர், அரசியல்வாதி, இயக்குனர், பாடகர், பாடலாசிரியர் என பல முகங்கள் இவருக்கு உண்டு. தன் நடிப்பால் இந்திய திரையுலக ரசிகர்கள் மட்டுமின்றி உலக அளவில் தமிழ் பேசும் பலரது விருப்பமான நாயகன் நம்ம கமல்ஹாசன். இவர் நவம்பர் 7ஆம் தேதி 1954ஆம் வருடம் ராமநாதபுரத்தில் இருக்க பரமக்குடியில பிறந்தாரு. நடிகர் கமல்ஹாசன் பற்றிய சுவாரஸ்ய தொகுப்பை இப்ப பார்க்கலாம். கமல்ஹாசன் சிறந்த குழந்தை நட்சத்திரம் மற்றும் சிறந்த நடிகர் என்ற முறையில 4 முறை தேசிய விருதுகளும், சிறந்த படம் என்ற முறையில தயாரிப்பாளராக 1 தேசிய விருதும், 10 முறை தமிழக அரசின் திரைப்பட விருதுகளை வாங்கியிருக்காரு, 4 முறை ஆந்திர அரசின் நந்தி விருதுகள், 19 பிலிம்பேர் விருதுகள் உள்ளடங்கி பல இந்திய விருதுகளை பெற்றிருக்காரு. இவர் சிறந்த பிறமொழி படத்திற்கான அகாடமி விருதிற்கு இந்தியாவிலிருந்து பரிந்துரைக்கப்பட்ட திரைப்படங்கள்ல அதிகமானவற்றிலும் நடித்திருந்தவர் நம்ம கமல்ஹாசனே. நடிகராக மட்டுமில்லாம திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், பாடலாசிரியர், பின்னணி பாடகர், நடன அமைப்பாளர் என பல அழகான முகங்களை கொண்டவர். எல்லா முகங்களிலும் வெற்றியும் காமிச்சிருக்காரு. இந்திய திரைத்துறைக்கு அவர் ஆற்றிய பணிக்காக பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அத்துடன் சத்யபாமா பல்கலைக்கழகம் கமல்ஹாசனுக்கு கௌரவ முனைவர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. 2019 60 ஆண்டுகளை திரைத்துறையில் நிறைவு செய்த இந்திய நடிகர்கள் மிகச்சிலரில் நடிகர் கமல்ஹாசனும் ஒருத்தர். இவரின் திரைத்துறை வாழ்க்கையானது 1960ஆம் ஆண்டுல தமிழில் வெளிவந்த களத்தூர் கண்ணம்மா எனும் படத்துல குழந்தை நட்சத்திரமாக ஆரம்பிச்சாரு. இந்த படத்துல அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே பாடல ஒரு 5 வயசு குழந்தை ரொம்ப அழகா பாடி நடிச்சிருக்கும். இந்த களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தை நடிச்சதுக்காக ஜனாதிபதி விருதும் வாங்கினாரு கமல்ஹாசன். குழந்தை நட்சத்திரமாக 6 திரைப்படங்கள் நடிச்சிருக்கார் கமல்ஹாசன். துணை நடன ஆசிரியராக தங்கப்பன் மாஸ்டர் கிட்ட சில திரைப்படங்களையும் பணியாற்றிருக்காரு. 1973ஆம் ஆண்டுல கைலாசம் பாலச்சந்தருடைய இயக்கத்தில் வெளிவந்த அரங்கேற்றம் திரைப்படம் இவர் நடித்து வாலிபனாக வந்த முதல் திரைப்படம். கன்னியாகுமரி எனும் மலையாள படமே முதன் முதலாக கதாநாயகனாக நடித்து கமல்ஹாசன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். இந்த கன்னியாகுமரி திரைப்படத்திற்காக முதல் பிலிம்பேர் விருது வாங்கினார் கமல்ஹாசன். தனது 25வது படமான அபூர்வரங்கள் எனும் திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சு தமிழுக்கான முதல் பிலிம்பேர் விருதை வாங்கினார் கமல்ஹாசன். 1983ஆம் ஆண்டுல இயக்குனர் பாலு மகேந்திர இயக்கிய 3ஆம் பிரிவு திரைப்படத்தில் நடிச்சார் கமல்ஹாசன். இந்த படத்துல ஒரு சூப்பரான நடிப்பை வெளிப்படுத்தினதுக்காக சிறந்த நடிகருக்காக இந்திய தேசிய விருது கிடைத்தது. 1987ஆம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்துல நாயகன் திரைப்படத்திலும், 1996ஆம் ஆண்டு சங்கர் இயக்கத்துல இந்தியன் திரைப்படத்திற்காகவும் இவருக்கான 2வது மற்றும் 3வது தேசிய விருதுகள் கிடைத்தது. எந்த திரைப்படம் எடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்துல வாழக்கூடிய கமல்ஹாசன். ஒவ்வொரு படத்திலும் கமல்ஹாசன் நடிப்பு பெரிய அளவில் பாராட்டை பெற்றுக் கொடுத்துச்சு. 1992ஆம் ஆண்டு சிறந்த மாநில மொழி திரைப்படத்திற்கான தேசிய விருதை தேவர் மகன் படம் வாங்கினுச்சு. தயாரிப்பாளர் என்ற முறையில கமல்ஹாசன் தேசிய விருது பெற்றார். இதுவரை 220க்கும் மேற்பட்ட படங்களை கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு. கமல்ஹாசன் தமிழ் தவிர தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, பெங்காலி ஆகிய மொழி திரைப்படம் நடிச்சிருக்காரு. நடிப்பு மட்டுமின்றி ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் என்கிற தயாரிப்பு நிறுவனத்தையும் நடத்திட்டு இருக்காரு கமல்ஹாசன். கமல்ஹாசன் ராமநாதபுரம் பரமக்குடியில ஐயங்கார் தமிழ் பிராமணர் குடும்பத்துல பிறந்தாரு. தந்தை டி ஸ்ரீனிவாசன் ஒரு வழக்கறிஞர், தாயா ராஜலட்சுமி. கமல் குடும்பத்துல கடைசி பிள்ளை இளையவர் இவர் தான். இவரது கூட பிறந்தவங்க சாருஹாசன், சந்திரஹாசன். இவங்க ரெண்டு பேருமே வழக்கறிஞர்கள். சாருஹாசன் 1980களில் திரைப்படங்கள் நடிச்சு வந்தாரு. சகோதரி நளினி ஒரு பரதநாட்டிய கலைஞர். பரமக்குடியில தான் கமல்ஹாசன் ஆரம்ப கல்வியை கற்றார். சகோதரர்களின் உயர்கல்வியை கருத்தில் கொண்டு இவர்கள் குடும்பம் சென்னைக்கு குடிபெயர்ந்தது. கமல்ஹாசன் சென்னை சாந்தோம்ல தான் படிச்சாரு. தந்தையின் விருப்பப்படி கமல்ஹாசன் திரைப்படத்துறையிலும் நடனத்துறையிலும் ஈடுபாடு கொண்டவராக மாறினார். தாயாரின் மருத்துவர் ஒருவர் ஏவிஎம் மையப்பச்செட்டியாரோட மனைவிக்கு மருத்துவம் பார்ப்பதற்காக அவங்க வீட்டுக்கு சென்றபோது கமலையும் அவர் கூட கூட்டிட்டு போனாங்களாம். ஏவி மையப்பனின் மகன் எம் சரவணனோட சிபாரிசுல தான் ஏவிஎம் தயாரிப்புல களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிப்பதற்கு அவருக்கான வாய்ப்பு கிடைச்சது. நடிகர் கமலின் அரசியல் பிரவேசம் பத்தி சொல்லியாகணும். கமல் தான் அரசியல் வருவதற்கான நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் பக்கத்தின் வாயிலாக சொல்லியிருந்தாரு. அதன்படி பிப்ரவரி 21ஆம் தேதி 2018ஆம் வருஷம் மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கமல்ஹாசன் தன்னோட கட்சியோட பேரை மக்கள் நீதி மையம் அறிவிச்சாரு. அதே கூட்டத்தில் கட்சிக்கான கொடியும் வெளியிட்டு அதனையும் ஏற்றி வைத்தார். அந்த கொடியில 6 கைகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்திருப்பது போலவும் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறங்கள் இருந்தது. கொடியின் நடுவில் கருப்பு வண்ணத்தை பின்புலமாக கொண்டு நடுவில் வெள்ளை நட்சத்திரம் இருக்கும். அதில் மக்கள் நீதி மையம் எழுதியிருக்கும். இப்படியாக நடிகர் கமலின் மக்கள் நீதி மையம் கட்சி நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களை பங்கு பெற்றுச்சு. பெரிய அளவுல இவர்கள் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கினாலும் அதிகப்படியான ஓட்டுகளையும் வாங்கினாங்க. நடிகர் கமல்ஹாசன் நடிப்புல பல சூப்பரான திரைப்படங்கள் வெளிவந்திருக்கு. ஒவ்வொரு திரைப்படங்களையும் வளர்ந்து வர நட்சத்திரங்களுக்கு ஒரு நடிப்பு பயிற்சியை கத்துக்கிறதுக்கான ஆதாரம்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு அழகான பல படங்களை கொடுத்திருக்காரு. நடிகர் கமல்ஹாசன் ஒரு தயாரிப்பாளராக 1981ஆம் வருஷம் ராஜபார்வை திரைப்படம் தயாரிச்சாரு. அப்புறம் விக்ரம் திரைப்படம், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு,
அமலாவோட நடித்த சத்யா திரைப்படம், அதே மாதிரி கமலோட வாழ்க்கையில மிகப்பெரிய பிரேக் கொடுத்த அபூர்வ சகோதரர்கள், தேவர் மகன் திரைப்படம், மகளிர் மட்டும், குருதி பூனல், சாக்ஷி 420, கமல்ஹாசன வித்தியாசமான கோணத்துல பார்த்த ஹேராம் திரைப்படம், நல்ல தமயந்தி, விருமாண்டி, மும்பை எக்ஸ்பிரஸ், உன்னை போல் ஒருவன், தெலுங்குல ஈனாடு, அதே போல தமிழ்ல விஸ்வரூபம் திரைப்படம், உத்தம வில்லன், தூங்காவனம், இப்ப விஸ்வரூபம் 2, கடாரம் கொண்டான்னு பல திரைப்படங்களை தயாரிச்சிருக்காரு. நடிகர் கமல் ரொம்பவே ஆசைப்பட்டு வெளியிட நினைச்ச மருதநாயகம் திரைப்படம், சபாஷ் நாயுடு திரைப்படங்கள் இன்னும் வெளிவராமலே இருக்கு. லேடிஸ் ஒன்லி அப்படிங்கிற திரைப்படத்தை 1997 ஹிந்தியில் எடுத்தாரு, அந்த படமும் பாதியில கைவிடப்பட்டுச்சு. நடிகர் கமல்ஹாசன் திரைக்கதை எழுதிய சூப்பரான திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா 1980 குரு திரைப்படம், அதன் பிறகு ராஜபார்வை, விக்ரம், இந்திரன் சந்திரன், அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன், தேவர் மகன், மகாநதி, மகளிர் மட்டும், குருதி புனல், பிவி நம்பர் 1, பிராசத் அதாவது தேவர் மகன் திரைப்படத்துறை ஹிந்தி பதிப்பு, காதலா காதலா, ஹேராம், ஆலவந்தான், பஞ்சதந்திரம், அன்பே சிவம், நலத்தமேந்தி, விருமாண்டி, மும்பை எக்ஸ்பிரஸ், ராம்ஜி லண்டன் வாலே, தசாவதாரம், உன்னை போல் ஒருவன், மன்மத நம்பு, விஸ்வரூபம், உத்தம வில்லன், தூங்காவனம், விஸ்வரூபம் 2, இவரோட படங்கள் ஏராளம். இவர் திரைக்கதை எழுதிய திரைப்படங்கள் பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களும் அமைஞ்சிருக்கு, 100 நாட்கள் வெற்றி படங்களும் அமைஞ்சிருக்கு. நடிகர் கமல்ஹாசன் இயக்கிய வெற்றி திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா 1998 சாக்ஷி 420, 2000 ஹேராம் திரைப்படம், 2004 விருமாண்டி, 2013 விஸ்வரூபம், 2018 விஸ்வரூபம் 2 பல அழகான திரைப்படம் எடுத்திருக்காரு. தென்னிந்திய நடிகர்களே முதன் முதலாக அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் உரையாற்றும் பெருமை கமல்ஹாசன் பெற்றிருக்காரு. தற்போது நடிகர் கமல்ஹாசன் நடிப்புல விக்ரம் திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல படம் படு பிரம்மாண்டமாகவும் வித்தியாசமான கதை கோணத்திலும் உருவாகிட்டு இருக்கு. அது மட்டுமின்றி சங்கர் இயக்கத்துல இந்தி என்ற திரைப்படம், இன்னும் கமல்ஹாசன் நடிப்புல 2-3 திரைப்படங்களுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. நடிப்பு மட்டும் இல்லாம அரசியலையும் இன்னொரு கண்ணாக பார்த்துட்டு இருக்கார் கமல்ஹாசன். தொலைக்காட்சிகள்ல பிக் பாஸ் நிகழ்ச்சியோட 4 சீசன்களை முடித்து இந்த ஆண்டு 5வது சீசனையும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கார் கமல்ஹாசன். சின்ன திரை, பெரிய திரை, அரசியல், நடிப்பு எந்த விஷயத்திலும் சளைக்காத கமல்ஹாசன் இன்னும் பல ஆண்டுகள் வெற்றி கொடி நாட்டுவாரு, மக்கள் மனதில் இடம் பிடித்திருப்பாரு. நடிப்பு, சினிமா, திரைத்துறைன்னு இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்கிறதோ அத்தனை ஆண்டுகள் நடிகர் கமலின் புகழும் இருக்கும். சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் பண்பட்ட நடிப்ப, அழகான நடிப்ப, தத்ரூபமான நடிப்பை வெளிப்படுத்துறதுல கமல்ஹாசனுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு. அதை இன்னும் தொடர்வார் அப்படின்னு ரசிகளும் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. கலத்தூர் கண்ணம்மா திரைப்படம் முதல் விக்ரம் திரைப்படம் வரை பல அழகிய பரிமாணங்களை காட்டி வரும் கமல்ஹாசன் மேன்மேலும் சிறந்து விளங்க நம்முடைய வாழ்த்துக்களை பதிவு செய்யலாம். வாழ்த்துக்கள் கமல்ஹாசன் சார், இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. சினி மினி செய்திகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.